இது சமையல். அஸ்ஸலாமு அலைக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீர் மோர்தான் செய்ய போகிறோம். இது வந்து நம்ம வெயில் காலத்துக்கு வந்து நல்ல உடம்புக்கு நல்லது. நம்ம சாப்பிட முடியலாம் கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கிட்ட இப்போ செய்கிறோம் நம்ம இன்றைக்கி. ஃபஸ்ட்டு நேரம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்மணி அமைத்துக்கிங்க. வாங்க ஆசாலியோட வீட்டு சமையலை சமைக்கலாம். வந்து நம்ம இந்த மோர் செய்கிறக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்தோம்னா, கறிவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம், மல்லித்தலை, இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கோம், உப்பு, பெருங்காயத்தூள் எடுத்திருக்கோம். இது ஏன் நம்ம சேர்த்துக்கிறேன்னா, இந்த மோரில் வந்து நம்ம போர் குடித்தோம் வயிறு கம்மன் இருக்கோம், அதுக்காக இஞ்சியும் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி கறிவேப்பிலை சேர்த்து குடிச்சிட்டோமோ, கறிவேப்பிலை இதில் சேர்த்தும் போது உடம்புக்கு நல்லது. மல்லித்தலை சேர்த்துருக்கோம், இது எல்லாமே உடம்புக்கு ஆரோக்கியமானது தான். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுங்கிறது இதை பார்ப்போம். வந்து நம்ம ஊற்றிக்கிட்டோம். இப்போ இதில் வந்து கறிவேப்பிலை வந்து சேர்த்துக்குவோம், மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் உடம்புக்கு நல்லது. வெயில் காலத்துக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இஞ்சி வந்து கொஞ்சம் சேர்த்துட்டுக்கோம், ஒரு பச்சை மிளகாய். இது நல்லா நம்ம மிக்சி ஜாரில் மிக்சியில் வச்சு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி கலந்துக்கலாம். தயிர் எடுத்துருக்கோம், இப்போ இதெல்லாம் நம்ம அரைச்சிக்கிட்டோம். இப்போ தண்ணி வந்து நம்ம ஒரு 2-3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இது 100 அரை புட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து வடிச்சிக்கலாம், அரைச்சிட்டோம் வடிச்சிக்கலாம். வடிச்சு பூசி இருந்ததுன்னா அது இன்னும் இஞ்சி போட்டிருக்கோம், அது கறிவேப்பிலையெல்லாம் போட்டிருக்கோம், நம்ம வடித்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து உப்பு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் நம்ம சேர்த்துக்குவோம். இப்போ உப்பு பெருங்காயத்தூள் நம்ம சேர்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து இதை கலக்கி டம்ளரில் ஊற்றிக்கலாம், கொஞ்சம் டேஸ்ட்டு பார்ப்போம். வந்து ஐஸ்கட்டி சேர்த்துருக்கேன் வெயில் காலனால். உங்களுக்கு ஐஸ்கட்டி வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணாட்டி நம்ம அப்படியே சாப்பிட்லாம். நான் 2 டம்ளருக்கு ஐஸ்கட்டி சேர்த்துருக்கேன். மோர் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம பச்சை மிளகா வேணும்னா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா நம்ம 1 மிளகா மட்டும் சேர்த்துருக்கேன். இஞ்சி மட்டும் வேணால் கூட இஞ்சி மட்டும் சேர்த்து நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். கொஞ்சம் கூலிங்காக குடிக்கும் போது கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும், அதனால தான் நம்ம கூலிங் சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி தயிராக குடிக்கிறதுக்கு மோராக செஞ்சு சாப்பிட்லாம். இது மசாலா மோருன்னு சொல்லலாம், நீர் மோருன்னு சொல்லலாம். நல்லா ரெசிபி சூப்பராக இருக்குது. வெயிலுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நம்ம சாப்பாடு குறைச்சிட்டு இந்த மாதிரி ஜூஸ் ஐட்டம் இந்த மாதிரி நம்ம வீட்லேயே தயாரித்து செஞ்சு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால நான் டெய்லி ஒரு ஜூஸ் ஐட்டமாக கொடுத்துட்ருக்கேன். இன்றைக்கி நீர் மோர் நம்ம எப்படி செய்கிறதுன்னு தான் போட்டிருக்கிறோம். தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஆசாலியோட அஸ்ஸலாமு அலைக்கம்.